ஹாய் கைஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேசிங் பிஜன்ஸோட டிப் அண்ட் ட்ரிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரேசிங் பிஜன்ஸ்னாலே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைண்டில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து ஹோமர்னு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதை வச்சே நம்ம வந்து ஹோமரை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஹோமர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது சாகும்போது வந்து அது பிறந்த இடத்துலேயே சாகணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் அதோட ஒரே ஒரு குறிக்கோளே. இப்போ நீங்கள் அடல் பேரா வாங்கிட்டு வந்தீங்கனாலும் ஹோமர் நீங்கள் எவ்வளோ தான் ட்ரெயின் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் கழிச்சு நீங்கள் விட்டால் கூட அது திருப்பி வந்து அதோட பிறந்த இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணோம். ஸோ அதனால் வந்து அடல் பேரா வாங்குறத விட நீங்கள் எப்பயுமே வந்து ஹோமர் பொறுத்த வரைக்கும் சிக்ஸாக வாங்கிறது தான் நல்லது. இது வந்து இப்போ வந்து பேர் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1500 வரைக்கும் கூட நான் போகிறத பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ரேஸ் ஜெயிச்சிச்சுனாலே அதுக்கேற்ற ரேட்டு வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க. இப்போது இப்போ சாதா புறான்னு சொல்லுவாங்க, அந்த புறாலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கு எடுத்துகிட்டு நீங்கள் விட்டிங்கனாலே வந்து அது திருப்பி நம்ம வீட்டிலே இருக்கிறதுக்கான சான்சஸ் தங்கிடும். இங்கேயே ஹோமரை வந்து நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து 2 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா வந்து அது ஈஸியாக ட்ரெயின் ஆகிடும். புதுசாக ஹோமர் வாங்குறவங்க இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து கண் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் இருந்தாலே அது வந்து ஹோமர் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரேசிங்காக வாங்கணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கருவி சின்னதாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவி சின்னதாக இருக்கிறது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானே கூட நிறைய பீரியன்ஸ் பார்த்துருக்கேன் கருவி சின்னதாக இருக்கிறது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேசிங் பீஜன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல் வின்னரும் ஒரு ஃபீமேல் வின்னரும், அதாவது பந்தயத்தில் ஜெயிச்ச புறான் ரெண்டு, ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அதை ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணி அது வழியாக வர சிக்ஸ் கூட உங்களுக்கு வந்து அதோட பேரண்ட் மாதிரியே வந்து அதுக்கும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பறக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.